ஓகே, ஸோ இப்போ ஆண்ட்ராய்ட் டெவலப்மெண்ட்டு நம்ம கற்றுக்கணும். ஸோ இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம சி ப்ரோக்ராமிங்லேயோ இல்லை சி ப்ளஸ் ப்ளஸ்லேயோ ஜாவாவிலேயோ நம்ம பண்ண மாதிரி ஒரு மெயின் ஃபங்க்ஷன், அந்த மெயின் ஃபங்க்ஷன்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுன்றது இந்த ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் கிடையாது. ஸோ இது ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டான அப்ரோச். ஸோ நீங்கள் ஏற்கனவே அட்வான்ஸ்டு டெவலப்பராக இருந்தால் இது உங்களுக்கு புதுசாக இல்லாமல் இருக்கலாம். அப்படி இல்லாமல் எங்களுடைய ஜாவா ப்ரோக்ராமிங் படிச்சுட்டு நீங்கள் டைரெக்டாக இங்கே வந்திருந்தீங்க அப்படின்னா, அந்த டெவலப்மெண்ட் டெக்னிக்கும் இங்கே இருக்கிற டெவலப்மெண்ட் டெக்னிக்கும் ரொம்ப வித்தியாசத்தை பார்ப்பீங்க. ஸோ என்ன வித்தியாசம் அப்படின்னா, ஸோ இது வெல் டெவலப்டு ஃப்ரேம் ஒர்க் அப்படின்னு சொல்லுவான். அதாவது என்ன அப்படின்னா, இட் இஸ் எ ஃப்ரேம் ஒர்க் பேஸ்டு டெவலப்மெண்ட் அப்ரோச். அப்படின்னா ஏற்கனவே ஒரு பெரிய அப்ளிகேஷன் ரன் ஆகிறதுக்கு உண்டான என்னென்ன ஃபைல்ஸ் தேவைப்படுமோ அது எல்லாத்தையுமே ஒரு ப்ராஜெக்டை நமக்கு கிரியேட் பண்ணி கொடுத்துரும். இப்போ நம்ம சி ப்ரோக்ராமிங்லாம் நம்ம தான் நியூ ஃபைல்னு போட்டுட்டு ஒரு ஃபைல் நேம் கொடுத்து கிரியேட் பண்ணுறோம். அதுதான் நம்மளுடைய ஒரே ஒரு ஃபைல். கொஞ்சம் அட்வான்ஸ்டாக போனோம்னா ப்ராஜெக்ட் பேஸ்டாக போயிட்டு அதில் மல்டிப்புள் ஃபைல்ஸை போட்டு நம்ம ரன் பண்ணி பார்க்குறோம். ஆனால் இந்த ஆண்ட்ராய்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய டெவலப்மெண்ட்டே ஒரு ப்ராஜெக்டாக தான் டெவலப் பண்ண முடியும். ஸோ ப்ராஜெக்ட் அப்படின்னாவே என்ன அர்த்தம் அப்படின்னா, குரூப் ஆஃப் ஃபைல்ஸ், ரெடிமேடாக குரூப் ஆஃப் ஃபைல்ஸ் கண்டிப்பாக இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் நமக்கு ஒரு ப்ரோக்ராம் அவங்களே டெவலப் பண்ணி கொடுத்துருவாங்க, அந்த ப்ரோக்ராம் அப்படியே ரன் ஆகும். இது நம்மளுடைய, அப்போ நம்மளுடைய வேலை என்ன சார் அப்படின்னா, பிஸ்னஸ் லாஜிக் ஃபோக்கஸ்டு. ஸோ இப்போ இருக்கிற டெவலப்மெண்ட் எல்லாமே எப்படிப்பட்ட டெவலப்மெண்ட் அப்படின்னா, பிஸ்னஸ் லாஜிக் ஓரியன்ட் பிஸ்னஸ் லாஜிக் ஃபோக்கஸ்ட். அப்படின்னா நீங்கள் உக்காந்து மெயின்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி இது இது இப்படி வந்தால் இப்படி ஆகணும், இப்படி வந்தால் இப்படி ஆகணும், ஒரு கண்ட்ரோல் எப்படி அப்பியர் ஆகணும், இது எல்லாம் நம்ம உக்காந்து டிசைன் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அதுக்குண்டான எல்லா விஷயத்தையும் ஏற்கனவே பண்ணிட்டாங்க. ஏன்னா இப்போ நம்ம ஒரு பாக்ஸ் கொடுக்கணும், டெக்ஸ்ட் பாக்ஸ் பார்த்துருப்பீங்க விண்டோஸில், நிறையா இன்புட் டைப் அடிக்கணும்னா ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் வருது. அந்த டெக்ஸ்ட் பாக்ஸை உருவாக்கணும் அப்படின்னா பெரிய லெவலில் கோடிங் பண்ணணும், அதுக்கே பெரிய ஒரு தனி கிளாஸ் எழுதணும். ஆனால் இந்த டெக்ஸ்ட் பாக்ஸுங்கிறது நீங்கள் எழுதினாலும் ஒன்று தான், நான் எழுதினாலும் ஒன்று தான், இல்லை வேறு யாராவது எழுதினாலும் ஒன்று தான். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் காமன், உலகத்துக்கே காமன். அப்போது இந்த மாதிரியான டெவலப்மெண்ட்டை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ கூகுள் இருக்காங்க அப்படின்னா உலகத்துக்கே தேவையான எது எதெல்லாம் தேவையான விஷயங்கள் இருக்கோ அது எல்லாத்தையும் நாங்கள் டெவலப் பண்ணி கொடுத்துட்றோம். நீங்கள் உங்களுடைய பிஸ்னஸுக்கு எப்படி அசம்பிள் பண்ணுனா உங்களுடைய பிஸ்னஸ் ஃப்ளோவுக்கு தகுந்த மாதிரி ஃபிட் ஆகுமோ அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை நீங்கள் டெவலப் பண்ணுங்க, அது மட்டும்தான் உங்களுடைய வேலை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் மிகப்பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா, மாதக்கணக்கில் உக்காந்து நம்ம வந்து ஒரு ஒன்றும் இல்லை, ஒரு ஃபவுண்டேஷன் ரெடி பண்ணுறதுக்கே யூஸ்ஃபுல்லான ஒரு அப்ளிகேஷன் இல்லை, ஒரு ஃபவுண்டேஷனை ரெடி பண்ணுறதுக்கே மாதக்கணக்கில் நம்ம டைம் செலவு பண்ணணும். அப்படி செலவு பண்ணி அதுக்கப்புறம் டெவலப்மெண்ட் பண்ணணும். இதுவும் எத்தனை ரிசோர்ஸ், ஒரு ரிசோர்ஸ் ரெண்டு ரிசோர்ஸ் இல்லை, எவ்வளவுக்கு எவ்வளவு கோடிங் நிறைய எழுதுறமோ அந்தளவுக்கு எரர் வர்றதுக்கும் சான்ஸ் இருக்குது. அப்போது இதில் என்ன அட்வான்டேஜ்னா, நம்ம அந்த ஒர்க்கெல்லாம் கான்சென்ட்ரேட் பண்ண தேவையில்லை. ஓகே, ஒரு அட்வான்டேஜ் இருந்தால் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்கணும்ல. என்ன டிஸ்அட்வான்டேஜ்னா, இது முழுக்க முழுக்க யாரோ ஒருத்தர் டிசைன் பண்ணி இது இப்படி இருந்தால் தான் பெஸ்ட்டாக இருக்கும்னு டிசைன் பண்ணி அதை பக்காவாக வெரிஃபை பண்ணி நம்ம கொடுக்குறாங்க. ஆனால் அவங்க என்ன ஐடியாவில் அதை உருவாக்குனாங்கன்றத நமக்கு தெரியுமா? அவங்களுடைய எண்ணங்களில் எதை எதை திங்க் பண்ணி எதை எதை எப்படி உருவாக்குனாங்கன்னு தெரிஞ்சால் மட்டும்தான் நம்மளால் அவங்க கிரியேட் பண்ண ஒரு பேஸ் சிஸ்டத்தை யூஸ் பண்ணி நம்ம பில்டு பண்ண முடியும். இதே நம்ம ஒன்று பில்டு பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அதனுடைய ஈச் அண்ட் எவ்வரி பார்ட் நமக்கு தெரியும்.
ஸோ அப்போ நமக்கு ஏதாவது அடிஷ்னலாக வேணும்னா நம்மளால் ஈஸியாக உருவாக்கிக்க முடியும். ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா, ஒரு வீடு நம்ம தான் பிளான் பண்ணி இப்படி இப்படி வேணும்னு உருவாக்கிட்டோம்னு வச்சுக்கங்களேன், அதில் அடிஷ்னலாக எது வேணும்னாலும் இது இங்கே தான் இருக்குது, இது இங்கே தான் இருக்குது, இது இப்படி பண்ணலான்றது நமக்கு வந்து மைண்டுக்குள்ளார இருக்கும். ஆனால் நம்ம ஒரு வீடு நம்ம வாங்குகிறோம், இப்போ வாங்குகிறோம் அப்படின்னா அவங்க என்னென்ன ஐடியாவில் எதை எதை எப்படி பண்ணாங்க நமக்கு எப்படி தெரியும், அதில் ஏதாவது ஒரு மாடிஃபிகேஷன் பண்ணும் ஏதாவது பண்ணணும் எப்படி தெரியும், கொஞ்சம் சிரமம். ஆனால் கொஞ்சம் டைம் அலோகேட் பண்ணி என்ன ஐடியாவில் அவங்க க்ரியேட் பண்ணாங்க, என்னென்ன அதில் இருக்குது, நம்ம என்ன பண்ணலாம் என்ன பண்ணக்கூடாது, இதை நம்ம கிளாரிட்டியாக தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னம்னா, ஸோ அந்த ப்ராடக்ட் நம்மளதாகிடும். ஸோ ஃபஸ்ட்டு அப்ரோச்சு நம்ம என்ன பண்ணணும், இதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு முதல்ல இவங்க கொடுக்குற ஒரு ஃப்ரேம் ஒர்க்கை நம்மளுடையதாக்கணும். நம்ம உருவாக்குனா எப்படி ஃபெமிலியரைஸாக இருப்போமோ அந்த மாதிரி ஃபெமிலியரைஸ் பண்ணிக்கணும். அந்த மாதிரி பண்ணிக்கிட்டோம் அப்படின்னம்னா அதுக்கப்புறம் நம்மளால் டெவலப் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஸோ அதனால் ஆண்ட்ராய்டு டெவலப்மெண்ட் சிஸ்டத்தில் கண்டிப்பாக நீங்கள் ஏற்கனவே நீங்கள் ஜாவா கோர் ஜாவா முடிச்சுட்டு இங்கே வந்திருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டியாக இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அது என்ன டிஃபிகல்ட்டி வரும், அதுக்கு என்ன உங்களுக்கு பேஸாக தேவைங்கிறத சொல்லி கொடுக்கறதுக்கு தான் மெயினாக இந்த கோர்ஸ். ஏன்னா ஒன்ஸ் ஜாவா முடிச்சிட்டிங்கன்னா கிளாஸஸ் கிளாஸஸ்ங்கிறது உலகத்தில் பல பேர் நமக்காக ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க, அதுவும் ஓப்பன் சோர்ஸில் பல பேர் நமக்கு ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. அதனால் நம்ம உக்காந்து ஒவ்வொன்றுக்கும் மண்டையை உருட்டிகிட்டு இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. தேவையான போது கரெக்டான விஷயத்தை பொறுக்கி எடுத்து நம்மளுடைய அப்ளிகேஷனை உருவாக்க தெரிஞ்சதுனாவே நமக்கு நல்லா போதுமான அளவு விஷயம் நம்ம பண்ணிக்க முடியும், எங்கே போனாலும் சர்வே ஆகிக்க முடியும். ஸோ இப்போ நம்ம சொல்லி கொடுக்குற அப்ரோச் இப்படி தான் இருக்கும். ஸோ முதல்ல ஃப்ரேம் ஒர்க், ஃப்ரேம் ஒர்க்னால் என்ன ஃப்ரேம் ஒர்க்கு, அதுக்குள்ளார என்னெல்லாம் இருக்குது, நம்ம எங்கே போய் என்ன பண்ணணும், அதுக்குண்டான இனிஷியல் ஸ்டெப்ஸு எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகணும் அப்படிங்கிறது தான் நான் சொல்லி கொடுக்க போகிறேன். ஸோ அதனால தான் நான் சொன்னேன், நான் சொல்லி கொடுக்கறது கொஞ்ச நேரம் தான், 2 நிமிஷம் நான் சொல்லி கொடுப்பேன், ஆனால் நீங்கள் 20 நாள் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், அது உட்காந்து ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் அதை பற்றி ஈச் அண்ட் எவ்ரி கார்னர் தெரியும். நான் உட்காந்து 2 மாதம் சொல்லி கொடுத்தேன்னு வச்சிங்களேன், ஆண்ட்ராய்டு டெவலப்மெண்ட்டே போர் அடிச்சிடும். அதுக்கு பதிலாக எது எது எங்கே இருக்குது என்ன ஏதுன்ற ஒரு கைட்லைன் உங்களுக்கு கொடுப்பேன். நீங்கள் உட்காந்து நிறைய ரிசர்ச் பண்ணணும், நிறைய அதுக்குள்ளார தப்பு தப்பாக போட்டு அதை எப்படியாவது கரெக்ட் பண்ண பார்த்தீங்க அப்படின்னாவே உங்களுக்கு நிறைய விஷயங்கள் புரிஞ்சிடும். ஸோ அதனால் இந்த ஆண்ட்ராய்டு டெவலப்மெண்ட் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இன்ட்ரெஸ்டிங்காக பயங்கர க்ரியேட்டிவாக இருக்கும். வாங்க போகலாம்.